ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து வேலைவாய்ப்பு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு மாவட்டம் வரைய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாவட்டமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து எயித்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் தான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து விட்டுட்டாங்க இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் வந்து அந்தந்த மாவட்டம் வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்குவாங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஓட்டி உங்களோட நேமில் இருந்து தந்தை பேர் பாலினம் பிறந்த தேதி இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சோ நீங்க ஸ்க்ரீன்ல திருற அட்ரஸ்க்கு வந்து நீங்க கன்னியாகுமரி மாவட்ட அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டரில் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சுக்குள்ளாரே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஈவினிங் ஃபைவ் பி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இதில் எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா வாகன சீராளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமும் இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ எங்கே உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு போடுவாங்க ஆனால் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்கமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றாலே விண்ணப்பிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாகனங்களெலாம் வந்து பாருங்கள் சுத்தம் செய்வதிலையும் பராமரிப்புலையும் வந்து போது அறிவு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல உடற்தகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கணும் அதிகபட்சமாக வந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்க இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்ட வரைய கொடுத்துட்டுருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டம் வந்திருக்காங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ